வெல்கம் டு ஆச்சியின் அறுசுவை. இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர், பட்டர், நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், நறுக்கி வச்சிருக்க 4 தக்காளி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தனி மிளகாய் தூள், ஒரு சின்ன டம்ளர் பால். இப்போ இதோட செய்முறைய நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பன்னீரை சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சாச்சு, குட்டி குட்டி கியூப்ஸா கிடைச்சிருச்சு. இப்ப இந்த பேனை லைட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சிருக்க பட்டர்ல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆனோன இந்த நறுக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளியை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறினோன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ கடாயை திருப்பி ஹீட் பண்ணிக்கோங்க. பட்டர் போட்டுக்கலாம் கொஞ்சம். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலை இதில் ஊத்துறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கிறவங்க க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு மூடி ஒன்று போட்டுருங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்காம. பன்னீரை ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் அதில் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். மெதுவாக திருப்பிக்கோங்க. இப்போ பன்னீர் ஃப்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் பன்னீரை இந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கலாம். வேணுங்கிறவங்க இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாங்கிறவங்க சும்மா அப்படி சாப்பிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பூரி, நான்
எந்த டிஷ்ஷோட வேணாலும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வீட்டில் நான் பண்ணியிருக்கேன், இந்த நானுக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிடலாம். இதை வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.